குற்றப்பின்னணியில் இருப்பவர்களை தொடர்ந்து பாஜகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று திமுகவில் பலரும் தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர் அதற்கேற்றார் போலவே படப்பை குணா தொடங்கி தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைது செய்யப்பட்டிருக்கும் அஞ்சலை வரை குற்றப்பின்னணியிலிருந்த பலரும் பாஜகவில் உறுப்பினர்களாக இணைந்த சம்பவமும் நடந்தது இதுகுறித்து சமீபத்தில் பேசிய காங்கிரஸ் மாநில தலைவர் பெருந்தகை பாஜகவில் உள்ள இருநூற்று அறுபத்தி ஒரு பேர் குற்றவாளிகள் எனவும் அவர்கள் மீது ஆயிரத்து ஏழு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றப்பின்னணி கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சார்ந்துள்ள கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடையவர்களை நாங்கள் கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறோம் திமுகவில் குற்றப்பின்னணி கொண்டவர்களின் பட்டியலை வெளியிட்டிருக்கிறேன் என்று சொன்னவர் தி கிரைம் முன்னேற்ற கழகம் என்ற நூற்றி பேர் பட்டியலை வெளியிட்டிருந்தார் அதில் பல்வேறு திமுக உறுப்பினர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக மீது வைத்திருக்கும் குற்றச்சாட்டு தொடர்பாக திமுகவின் செய்தி தொடர்பு செயலாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனிடம் பேசினோம் பாஜகவில் ரவுடிகள் இருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்வது ஒரு புறம் இருக்கட்டும் பாஜக மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் நான் தலைவராக இருந்தபோது சமூக விரோதிகளை கட்சிக்குள் அனுமதிக்கவில்லை இப்போது அப்படிப்பட்ட ரவுடிகள் சிலர் கட்சியில் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் உண்மைதானே குற்றப்பின்னணியில் இருப்பவர்கள் பாஜகவில் இருக்கிறார்கள் என்பதை யாருமே மறுக்க முடியாது கட்சியில் சேர்ந்த பலரும் காவல்துறையினரால் தேடப்படும் குற்றவாளிகளாகவே இருந்தனர் தன் வீட்டுக்கு தானே பெட்ரோல் குண்டு கொள்பவர்கள் எல்லாம் பாஜகவில் மட்டுமே இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட தீவிர குற்றப்பின்னணியில் இருக்கும் இருநூற்று அறுபதற்கும் மேற்பட்டவர்களுக்கு கட்சியில் பதவி கொடுத்து அடைக்கலம் கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் மீது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன அதுவும் சாதாரண வழக்குகள் கிடையாது கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை கஞ்சா கடத்தல் கட்ட பஞ்சாயத்து போன்ற தீவிர குற்ற வழக்குகள் இதனை அனைத்தையும் மக்கள் மன்றத்தில் திமுக அம்பலப்படுத்தியிருக்கிறது தமிழக பாஜக ரவுடிகளின் கூடாரமாக மாறிவிட்டது அண்ணாமலைக்கு அரசியல் தெரிகிறதோ இல்லையோ ஆடியோ வீடியோ வைத்து அரசியல் செய்யவும் பின்னணியில் இருப்பவர்களை வைத்து அரசியல் செய்யவும் நன்றாக தெரியும் அண்ணாமலை வெளியிட்டது ஒரு போலியான பட்டியல் அதில் திமுக நிர்வாகியின் உறவினர் பிரமுகர் என்றுதான் பெரும்பாலான பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது நாங்கள் பாஜகவில் மாநில பொறுப்பில் அணியின் தலைவர்களாக இருப்பவர்கள் குற்றப்பின்னணியில் இரு என்று கொண்டிருக்கிறோம் அதிமுக குறித்து பேச அண்ணாமலைக்கு துளியும் அருகத்தை கிடையாது என்றார் விரிவாக திமுகவின் குற்றச்சாட்டு குறித்து பாஜகவின் துணை தலைவர் நாராயணன் திருப்பதியிடம் பேசினோம் திமுக என்றால் ரவுடியீசம் ரவுடியீசம் என்றால் திமுக என்பது தமிழக மக்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும் எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு நிலை சந்தி சிரிக்கும் நாள்தோறும் கொலை கொள்ளை பொருள் புழக்கம் அதிகரிப்பு என்பதை நாம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம் இதுவே திமுக ஆட்சியின் சாதனை அதேபோல செல்வ பெருந்தகை போன்றவர்கள் போகிற போக்கில் இத்தனை பேர் இருக்கிறார்கள் அத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று ஒரு எண்ணிக்கையை சொல்லிவிட்டு செல்கிறார்கள் அவர்களைப் போல பொத்தாம் பொதுவாக இல்லாது எங்கள் தலைவர் திமுக நிர்வாகியின் பெயர் ஊர் என்று அவர்களின் புகைப்படங்களுடன் ஒரு பட்டியலை வெளியிட்டார் காரணம் நாங்கள் சொல்லும் குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறது பணியில் இருந்த பெண் காவலருக்கே பாலியல் தொல்லை கொடுத்தவர்கள்தானே திமுகவினர் கஞ்சா கடத்தல் கள்ளச்சாராய விற்பனை மோசடி வழக்கு கட்ட பஞ்சாயத்து என்று திமுகவினர் செய்யாத குற்றமே து என்கிற அளவிலேயே அந்த கட்சி உறுப்பினர்களின் செயல்பாடுகள் இருக்கும் கொலை வழக்கில் கடலூர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் சரணடைந்ததை மறந்துவிட்டார்களா என்ன இப்படி எத்தனையோ சம்பவங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் ரவுடிகளின் ராஜ்யம் என்றால் அது திமுக மட்டுமே என்றார் காட்டமாக